மரங்கள் பலத்த காற்று வீசுது. உங்களுக்கு வீடியோ எடுக்கிற 6:30 டைம் என்னோடய செடி கொடிகள் பாருங்கள் எவ்வளோ அசைந்து காற்றில் அப்படியே போயிருக்கு. பாருங்கள் நேரி கொள்கள்லாம் அப்படியே சாய்ந்து பாருங்கள். பாருங்க கொடியெல்லாம் அறுந்து கீழே எடுத்து பாருங்க எல்லாம். நீ திருப்பி கொடி கட்டணும். பாகற்காய் புடலங்காய் தீர்க்கங்காய் கொடிகள் பாருங்க. என்னோட பிரிஞ்சா பாருங்க எல்லாம் சாஞ்சு அப்படியே இருக்கு பிரிஞ்சா. பெரிய காற்று பாருங்க மறந்தாரு. காரமணி பாருங்க எவ்வளோ நீளமாக வளர்ந்துருக்கு பாருங்க. நான் அது விதைக்காக விட்டுருக்கேன் பாருங்க. காதம் காராமணி செடியோ அப்படியே காட்டில் அப்படியே கீழே வந்து இருக்கு. அனைத்து பிளான்ட்டையும் சுழற்றி அடித்து பாருங்க எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. வேறெல்லாம் விட்டு பக்கத்தில் இருக்க தென்னை மரம் பாரு செய்து இங்கே பாருங்கள். காட்டில் இந்த மேரி கோல்டெல்லாம் அப்படியே சாஞ்சு அப்படியே இருக்கு பாருங்கள். இந்த மேரி கோல்ட் இங்கே பாருங்கள். என்னோட ஜாத்திய காட்டில் எல்லாம் காட்டில் அசைஞ்சிட்டு எல்லாம் அந்த பாட்டை விட்டு அப்படியே பாருங்கள் சரிவாக இருக்குது. காற்று ரொம்ப சுழற்சி அடிக்கிறதுனால அந்த வேர்களை விட்டு வர்றது மாதிரி இருக்குது பாருங்கள் செடிகள் அப்படி செடி பாருங்கள். இது அப்படியே பாருங்கள் வீட்டில் எல்லோரும் காற்று கரண்ட் இல்லை எல்லாம் தூங்கிட்டுருக்காங்க. நான் பாருங்க மொட்டை மாடிக்கு வந்து டெரஸ் கார்டனில் வீடியோ எடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள். நிவார் கோயில் எனக்கு இது ஒரு ஞாபகமாக நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த நிவார் கோயில்னால இந்த காற்று ரொம்ப அடிக்கிறதுனால இந்த பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது பாருங்கள்.
இந்த காற்று ரொம்ப சுழத்தி அடிக்கிறதுனால இந்த வேர் பிடித்து நிற்க முடியல இல்லை. அதனால் பிளான்ஸ் இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஜப்பிக்கா பிளான்ட்டும் அழகாக இருந்து அதுவும் இப்போ சாய போகுது. முருங்க செடியும் அப்படி தான் பார்த்தீங்களா. என்னோட தோட்டத்து காலை மார்னிங் சீனரி மார்னிங் அழகாக இருக்குது. இந்த வீடியோ எடுப்பதற்கு எனக்கு ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள் கிளைமேட்டு நல்லாயிருக்கு, நல்ல காற்று. நான் இங்கே ஏதாவது டேமேஜ் ஆகியிருக்குன்னு ஓடி வந்து காலையிலே வந்து பார்த்தா பரவாயில்ல, செடிகள் அப்படியே இருந்தது. கொஞ்சம் செடிகள் தான் சாய்ந்திருந்தது, கொடிகள் கொஞ்சம் கீழே அறந்து விழுந்திருந்தது. பரவாயில்ல, அதை நான் சரி பண்ணிடுவேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.